ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. மழைக்காலத்தில் ஏற்படும் ஈரப்பதம் காரணமாக சமையல் அறையில் சேமித்து வைத்துள்ள சர்க்கரை மசாலா பொருட்கள் கெட்டியாக மாறிவிடும். அத்துடன் அவற்றின் வாசனையும் நீங்கிவிடுவதால் சமைக்கும் உணவின் தரம் குறைய வாய்ப்புள்ளது. மழைக்காலத்தில் எவ்வித பாதிப்பும் இன்றி மசாலா பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை எளிய முறையில் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக பராமரிப்பதற்கான சில டிப்ஸ்கள். மசாலா பொருட்கள், சர்க்கரை ஆகியவற்றை பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் பாட்டில்களில் சேமித்து வைப்பதை தவிர்த்து அவற்றுக்கு கண்ணாடி ஜாடிகளை பயன்படுத்தலாம். கண்ணாடி பாட்டில்கள் தட்ப வெப்ப நிலையால் பாதிக்கப்படுவதில்லை. பாட்டிலின் உட்பகுதியை சுத்தம் செய்து உலர வைத்த பின்னர் உணவுப் பொருட்களை அதில் சேமித்து வைக்கலாம். மேலும் சர்க்கரை மசாலா பொருட்கள் ஆகியவற்றை வைத்துள்ள பாட்டில்களை அடிக்கடி திறப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் எளிதில் பாட்டிலுக்குள் உட்புகும். அதனால் பாட்டில்களுக்கு இறுக்கமான மூடியை தேர்ந்தெடுத்து வெளிச்சமான அலமாரிகளில் வைத்து பயன்படுத்தலாம். எப்போதும் மசாலா பொருட்களை எளிதாக எடுத்து பயன்படுத்தும் வகையில் சமையல் அறையில் அடுப்பிற்கு அருகிலேயே வைத்திருப்போம். அவ்வாறு வைக்கும் போது சமையலின் போது உண்டாகும் வெப்பம் காரணமாக மசாலா பொருட்களில் அடங்கியுள்ள அத்தியாவசிய எண்ணெய் மற்றும் நறுமணம் ஆகியவை ஆவியாகிவிடும் வாய்ப்பு உள்ளது. அது சமைக்கும் உணவுப் பொருட்களின் சுவையை பாதிக்கும். ஆகையால் மசாலா பொருட்களை அடுப்பின் வெப்பம் மற்றும் நேரடியாக சூரிய ஒளி படும்படி வைப்பதை தவிர்க்க வேண்டும். தவிர மசாலா பொருட்களை அடர்ந்த நிறம் கொண்ட டப்பா அல்லது ஜாடிகளில் சேமித்து வைக்கலாம். சமையலறை ஜன்னல்கள், ஃப்ரிட்ஜ், சிங்க் போன்ற ஈரப்பதம் கொண்ட பகுதிகளுக்கு அருகில் மசாலா பொருட்கள், சர்க்கரை டப்பாக்களை வைக்கக்கூடாது. சுத்தமாகவும் உலர்வாகவும் உள்ள இடத்தில் அவற்றை வைத்தால் பூஞ்சை தாக்குதல் ஏற்படாமல் புது மனத்துடன் இருக்கும். விலையேற்றத்தால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க மளிகை பொருட்களை மொத்தமாக வாங்கி சேமித்து வைத்து பயன்படுத்துவது பலரது வழக்கம். அவ்வாறு பயன்படுத்தும் போது தட்ப வெப்ப மாற்றங்களால் அவை பாதிப்படையக்கூடும். அதை தவிர்க்க குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் தேவையான மளிகை பொருட்களை வாங்கி சேமித்து வைக்கலாம். ஈரப்பதமின்றி பொருட்களை பாதுகாப்பாக சேமித்து வைத்தாலும் சில சிறிய விஷயங்களை கவனிக்க மறந்தால் சிக்கல் ஏற்படும். அந்த வகையில் மசாலா பொருட்களை எடுக்க நாம் பயன்படுத்தும் ஸ்பூன்களும் கைகளும் ஈரமில்லாமல் இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.